Good morning, teachers. In the ஐந்தாம் கட்ட பயிற்சியின் இறுதி நாளில் வந்து நிற்கிறோம். கடந்த 9 நாட்களாக அநேக ஐசிடி டூல்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொண்டதை இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க எல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒருத்தர் ஒருத்தர் கைட் பண்ணிக்கிறீங்க. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். இந்த வெபினார் எல்லாருக்கும் ஒரு சிறப்பு உள்ளதாக, பயனுள்ளதாக இந்த கொரோனா காலங்களில் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறதா சொல்ல முடியும். சோ இந்த 140வது சாரல் ஐசிடியினுடைய இந்த இணையதள பயிற்சிக்கு வந்திருக்கும் அத்துணை ஆசிரியர் பெருந்தகைகளின் சாரல் ஐசிடி சார்பாக நான் வரவேற்கிறேன். கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் மாறவில்லை. இது கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய வரிகள். உண்மையிலே நாம் இந்த அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். முடிந்த அளவு நம்மளால் ஞாபகம் இல்லை என்றாலும், நமக்கு லேப்டாப் இல்லை என்றாலும், அடுத்து மொபைல வச்சு முன்னாடி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறல்ல அப்படிங்கிறதுனாலும், நம்மளுடைய ஆர்வம் ஆசிரிய பெருமக்களுடைய அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால் இந்த ஐசிடி டூல் அத்துணை பேருக்கும் எளிமையாக்கி இருக்கிறது. இப்ப ஐசிடி கற்றுக்கொள்ள தெரியாத ஆசிரிய பெருமக்களே இருக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஏன்னா அத்துணை பேரும் ஏதோ ஒரு டூலை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கிறோம். மாணவ செல்வங்களுக்கு அதை அனுப்பி அவர்களும் சிறக்க அது உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இன்று கருத்தாளராக நம்மோடு இந்த கட்டத்தில் இரண்டாவது முறையாக கலந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு கோபிநாத் ஆசிரியர் அவர்களை சாரல் ஐசிடி சார்பாக நான் வரவேற்கிறேன். டீச்சர் சொன்ன போல 24 மணி நேரம் போதவில்லை, இன்னும் அதிகமாக நேரம் இருந்தால் இதை நாம் கற்றுக்கொண்டதை அநேக ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுப்பது எளிதாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு உள்ள திரு கோபிநாத் சார், இன்னும் அதிகமான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கருத்துக்களுக்காக புது புது ஐசிடி டூல்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். சோ ஆசிரியர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் கோபிநாத் சாரை நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். வணக்கம் மேடம். நமக்கு தெரிந்த தகவல்களை அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரியப்படுத்ததில் நோக்கமாக கொண்டுள்ள சாரல் ஐசிடி அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் திருமதி மாலதி மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நமது ஆசிரியர்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு செஷன் வரணும் சார், ஒரு செஷன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால ஆல்ரெடி ஒரு செஷன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து மொபைல் ஆப் கிரியேஷன், இது வந்து ரொம்ப ஈஸியாக டீச்சர்ஸ்க்கு கொண்டு போனோம்னா டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நாலேஜ் போயிடும். இது வந்து ஒரு ஊற்று மாதிரிங்க. ஆசிரியர்கிட்ட இருந்தா அது எப்படி பார்த்தாலும் பசங்களுக்கு போயிடும். அதனால நம்ம எதை சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தணும் அப்படின்னா கூட ஒரு ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த சமுதாயமும் அவங்க சார்ந்த பகுதிகளும் சீர்திருத்தம் ஆயிடும். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம். நம்ம தெரிந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரியாதவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்வோம், சரிங்களா? டீச்சர் ரேவதி டீச்சர்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த TNTP-ல இந்த கண்டென்ட்லாம் எப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ சேட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து விவரம் தெளிவடைந்து கொள்ளலாம். இன்னைக்கு செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. இதுல பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு ஆப் கிரியேஷன்ஸ்க்காக. ஸோ இதுல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒன்று ஆப் கைசர், இன்னொன்று குயிக் ஆப் நிஞ்சா. இதில் ஈஸியாக இருக்கிறது பார்த்தோம்னா குயிக் ஆப் நிஞ்சா அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கூகுளில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
கூகுள். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷன் என்னன்னு பார்த்தோம்னா குயிக் ஆப் நிஞ்சா. குயிக் ஆப் நிஞ்சா, ஸ்பெல்லிங் விசிபிளா இருக்கும் நினைக்கிறேன். குயிக் ஆப் நிஞ்சா அப்படின்றத டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா குயிக் ஆப் நிஞ்சா கிரியேட் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் வித்வுட் எனி கோடிங். சார் எனக்கு இது கம்ப்யூட்டர் பத்திலாம் தெரியாது சார், எங்களுக்கு கோடிங்லாம் தெரியாது சார், நாங்கள் எப்படி சார் ஆப்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பயம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் குயிக் ஆப் நிஞ்சா அப்படின்றது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே எப்பவுமே ஒரு புதிய பிளாட்ஃபார்முக்கு நம்ம போகும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், சரிங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம செய்யறதுக்கு கற்றுக்கணும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா லாகின் அப்படின்றத பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துக்கோ. இந்த ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, சரிங்களா? இல்ல கூகுள் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சு பண்ணிக்கோங்க சார். இல்ல சார் அப்படின்னா உங்களுடைய நேம் இங்கே என்ன பண்ணுங்க, உங்களுடைய நேம் என்ன பண்ணுங்க இங்க டைப் பண்ணுங்க, உங்களுடைய மெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோ. உங்களோட மெயில் அட்ரஸ் இங்க டைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகும், சரிங்களா? இது ரெஜிஸ்டர் பண்ணிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், லாகின்ன்றத பயன்படுத்தணும், சரிங்களா? இப்ப இந்த லாகின்ல நான் என்ன பண்றேன், கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்றேன். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய அக்கௌண்ட்ஸ். ஸோ அதனால கூகுள்ன்றதை கிளிக் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட், என்னுடைய நேம்ல இருக்கிற அக்கௌண்ட்டை கிளிக் பண்றேன். என்னுடைய அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷேர் ஆயிருக்க பாருங்க. நீங்க உங்களுடைய அக்கவுண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இப்படி லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்டு வரும், சரிங்களா? இந்த டேஷ்போர்ட்ல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே செய்யலாம். என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல குயிக் ஆப் நிஞ்சா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல கிரியேட் கேம், ஜெனரேட் கேம் அண்ட் கிளிக் ஃபார் கூகுள் பிளே அப்லோட். இதுல வந்து நம்ம கூகுள் பிளேல அப்லோட் பண்றதுக்கான அதுக்காக பே எல்லாம் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஆப்பாவே மொபைல்ல டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விளையாடலாம். ஸோ இதை எப்படி செய்யறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல கிரியேட் நியூ கேம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ கேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ண உடனே நமக்கு டிஃபால்ட்டா ஒரு நாலு டெம்ப்ளேட் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதுல பாருங்க, இது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிக்சரை வந்து ஒரு டைல்ஸ் இல்லைன்னா ரெண்டு டைல்ஸ் மூவ் பண்ணி அது என்ன பிக்சர்னு கெஸ் பண்றதுக்காக இது செகண்ட் ஆப்ஷன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பிக்சர் ஒன் வேர்டு. இதுல வந்து நாலு பிக்சர் இருக்கும், நாலுமே ஃப்ரூட்ஸா இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ்ன்னு டைப் பண்ணணும், நாலுமே வெஜிடபிளா இருந்துச்சுன்னா வெஜிடபிள்னு ஃபிளை பண்ணணும், நாலுமே வந்து ஒரு பால் சம்பந்தமா இருந்துச்சுன்னா பிளே அந்த மாதிரி வந்து ஃபோர் பிக்சர் ஒன் வேர்டுன்றது இதுக்கு நான் பயன்படுத்துறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் ஃபைன் பண்றதுக்கு இந்த கிராஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்றதுக்காக இது ஃபைண்ட் வேர்ட்ஸ் அப்படின்றது உருவாகும். இப்ப நம்ம ஈஸியா இருக்கிறது பாக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த கெஸ் பிக்சர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் இதை செய்து மகிழலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சந்தேகங்களை தீர்க்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பல விளையாட்டுகளை இதுல உருவாக்கும், சரிங்களா? இது கிளிக் பண்றேன், யூஸ் திஸ் டெம்ப்ளேட்னு இருக்கா, இது கிளிக் பண்ணுறேன். இந்த யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும்.
லோட் ஆகணும்னே உங்க கண்டென்டோட லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு சரிங்களா. இதுல என்னென்ன லாங்குவேஜஸ்ன்னு பாருங்க. இது வந்து ஃபாரினர்ஸ்ன்றதுனால தமிழ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ மற்ற லாங்குவேஜஸ் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷு அந்த மாதிரி லாங்குவேஜ் இந்தோனேஷியா இட்டாலி இந்த மாதிரி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்ன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க. இல்லை கொடுத்துட்ட உடனே இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிசைன், அடுத்தது கண்டென்ட், அடுத்தது சவுண்ட்ஸ், அப்புறம் ஐகான், அப்புறம் செட்டிங்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன். ஸோ இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் பாருங்க டிசைன். இந்த டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணால் இந்த மாதிரி கலர் மாறும். தெரியுதுங்களா அந்த வித்தியாசம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த மாதிரி லுக்கப் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிசைன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிசைன்ஸ் இதை நான் கொடுத்துறேன். இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ல தான் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் என்னென்ன பிக்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் நம்ம இதில் கொடுக்க போறோம். இதே நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய க்வெஸ்சன் இங்கே ஒரு இமேஜ் சரிங்களா. இந்த இமேஜ்ன்றத கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ண உடனே நமக்கு அது சம்மந்தமான ஒரு இமேஜ் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சபே அப்படின்றது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இந்த பிக்சபேல நம்ம என்ன பண்ணோம் நம்ம மிகவும் ஈஸியாக பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணுறோம் சரிங்களா. இதில் நான் என்ன பண்ணுறேன் ஆப்பிள்ன்றத ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணும்போது இது எங்கே சேவ் ஆகுதுன்னு கவனம் பண்ணிக்குவோங்க. லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தாச்சு. இப்போ டவுன்லோட் ஆகும். நான் டவுன்லோட் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஆப்பிள்ன்றத சேவ் பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு பிக்சர் நான் கார் அப்படின்றது சர்ச் பண்ணுறேன். இதெல்லாம் ப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். நம்ம எதுக்கும் இதுக்காக ஆட்ரிபியூஷன் தரணும்னு இல்லை. எல்லாமே ஃப்ரீ தான். அது வேணுமோ அதை மட்டும் பயன்படுத்தி சரிங்களா. ஃப்ரீ டவுன்லோட் செகண்ட் ஒன் வந்து கார்ன்றதை நான் என்ன பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கொடுத்தாச்சு. அடுத்தது கார் கொடுத்தாச்சு. டெலிவிஷன் ஈஸியாக இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஃபோட்டோஸ்னால் இது வந்து காஸ்ட்லி காஸ்ட் இருக்கிறது பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட்டுருங்க. ஈஸியாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஃபோட்டோஸ்லேயே ஃப்ரீ தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே டவுன் பண்ணிட்டு இது சாதாரண இது டிவி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றது கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஹலோ வணக்கம் சார். ஓகே வணக்கம்ங்க சார். நம்ம இந்த பிக்சபேல இருந்து பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்றோம்ல அது அங்கேயே கிராப் பண்ண முடியுமா சார்? அங்கேயே பண்ண முடியாது. நம்ம தனியா அந்த பிக்சர் மேனேஜர் தான் பண்ண முடியும். டீச்சர் டீச்சர் டவுட் கொஞ்சம் லாஸ்ட் கேட்டுக்கோமே. ஓகே சார். ஓகே. டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு அது எப்படி பண்றதுன்ற சந்தேகங்கள் நான் தீர்த்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் மூணு பிக்சர் டவுன்லோட் பண்ணிருக்கோம். இதுல அப்லோட் இருக்கு இல்லையா. இந்த அப்லோட்ன்றதுல ஒரு பிக்சர் நம்ம என்ன பண்ண போறோம் இன்செர்ட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆப்பிள் அப்படின்றத நான் என்ன பண்றேன் இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ண உடனே அந்த பிக்சர் இங்க வந்துரும். இந்த க்வெஸ்சன்ஸ் வாட் இஸ் திஸ் அப்படின்னு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன். வாட் இஸ் திஸ் ஆன்சர் கீழே கொடுக்குறேன். கொடுத்தாச்சுங்களா. அப்லோட் ஆயிட்டு இருக்கு.
இதுல பண்ணும்பொழுது அதே மாதிரி இமேஜஸ் வரும்பொழுது இந்த 600x600 இந்த பிக்சல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டரோட வச்சேன், ஃபோல்டர் சைஸ் ஓகே இதுல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் இங்க டவுன்லோட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த பிக்சல் கேக்குறாங்க இல்லையா, இதுல கம்மி பிக்சல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து டவுன்லோட் ஆகுது, செக் பண்ணிருக்கேன். அது ஹை ரெசல்யூஷன்ல இருந்தா அங்க பிக்சலுக்கு வந்து லே அவுட்ல உட்காராது, சோ அதனால லோயர் பிக்சல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதே பிக்சரு நான் என்ன பண்றேன், 600x600 டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு இல்லையா அது கம்மி பிக்சல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு பிக்சரை நான் என்ன பண்றேன், குயிக் ஆப் நிஞ்சா போயிட்டு அப்லோடிங்லாம் ஃபர்ஸ்ட் டூ பிக்சர்ஸ் லாஸ்டா யூஸ் பண்ண இந்த பிக்சரை நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை 600x600 பிக்சல்ல அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்றதும் நான் சொல்றேன். ஓகே அப்படி இங்க ஃபில்டர் பண்ணும்பொழுது இங்க ஓரியன்டேஷன் கேட்டகரி சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த சைஸ்ல போயிட்டு நமக்கான ஹைட்டு and width 400 and 600 to 600 கொடுத்துட்டு go கொடுங்க. இல்ல கொடுத்தோம்னா நமக்கு அந்த சைஸ்ல இருக்கிற இமேஜஸ் நமக்கு வரும். இப்போ இந்த ஒரு பிக்சர் எடுக்கிறேன், இது வந்து இந்த சைஸ்ல சூட் ஆகும்னு நினைக்கிறேன். லோயர் ரெசல்யூஷன்ல டவுன்லோட் பண்றேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அப்லோடிங் ரீசெண்டா இருக்கிற பிக்சர் அப்லோட் ஆயிட்டு இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வேற ஓகே பாருங்க, இதுல கார்ன்றது நமக்கு அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அந்த இமேஜஸ் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இது கொஞ்சம் லோடிங் ஆகிறது கொஞ்சம் லேட்டா இருக்குது, மற்றபடி வேற ஒன்றும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லெவல். நீங்கள் இது எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. லெவல் டூ திரும்ப என்ன பண்ணுறேன், அடுத்த கொஸ்டின் டைப் பண்ணுறேன். இதில் நான் ஆப்பிள்ன்றத கொடுக்குறேன், அப்லோட் பண்ணுறேன். ஆப்பிள் பிக்சரே எடுத்துக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்லோடு நிறைய பிக்சல்ன்றதுனால அப்லோடிங்க்கு கொஞ்சம் லேட் ஆகுது. வேற இந்த லோ ரெசல்யூஷன்ல இந்த கார் கொடுத்து பார்ப்போம், கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இத மேல பாருங்க ஒரு ப்ளூ லைன் வருது இல்லைங்களா, சோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது இன்டர்நெட்டுக்காக நிறைய எடுத்துக்கிச்சு இன்டர்நெட்டு, சோ அதனால அது முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு இங்க அப்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் முடிஞ்ச உடனே அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், இமேஜஸ் ஆட் ஆகிட்டே வரும்.
இங்க சைடுல பாத்தீங்கன்னா ரெஃப்ட் சைடுல பாருங்க இந்த பிக்சர் கீழே வந்ததோட வார்த்தை நீங்க கிளிக் பண்ணி மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ செகண்ட் பிக்சர் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணுவோம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எஸ் ஓகே இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ன்ற இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து இதில் என்ன பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரெண்டு பிக்சர் அப்லோட் பண்ணோம் இல்லையா அதனால கன்ஃபியூஷன் அடுத்தது இன்னொரு பிக்சர் கொடுக்குறோம் இதில் இந்த பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ ஆப்பிள்ன்ற பிக்சர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க ஸோ அது அதிக ரெசல்யூஷன்ன்றதுனால நமக்கு என்ன ஆகுது கொஞ்சம் லேட் ஆகுது இந்த மேலே பாருங்க இங்கே ஒரு ப்ளூ லைன் வந்துட்டே இருக்கு பாருங்க அது வர வரையும் நமக்கு என்ன ஆகும் அது அப்லோட் ஆகிட்டு இருக்கும் இதில் நான் என்ன பண்ணுறேன் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்ல கார் ரெண்டு கார் இருக்குது அது இப்போ பிக்சர் அப்லோடுக்காக அப்படி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டும் நம்ம அது கொடுத்துட்டு அடுத்த ஒன்று ரெண்டு பிக்சர் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பிக்சரும் அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் பட் வந்து உங்கள் மொபைல் ஆப்பில் பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா லுக் வந்து ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்போ பண்ணாலும் ஹெச்டிக்கு பிக்சர்ஸில் பண்ணுங்கள் குழந்தைங்க பார்க்கும்பொழுது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ தேர்ட் ஒன் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போ மூணு பிக்சர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதே மாதிரி நமக்கு வேணும்னா அடுத்தடுத்த லெவல் நமக்கு ஆட் ஆகிட்டே வரும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த லெவல் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் சரிங்களா இதுக்கு இது லெவல் போதும் இன்னொன்று சொல்லித்தரேன் ஸோ இது வரைக்கும் கொடுத்தாச்சு இப்போ கொடுத்த அப்புறமா இது கொடுத்தாச்சு இது முடிஞ்ச அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த லெவலுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க சைஸ் இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க அடுத்தது சவுண்ட்ஸ் இந்த சவுண்ட்ஸ்ன்றதுல நமக்கு ஒரு ஒரு லெட்டர் கிளிக் பண்ணும்போதும் ஒரு ஒரு சவுண்ட்ஸ் கேட்கும் அந்த சவுண்ட் என்ன வேணும்ன்றத நம்ம என்ன பண்ணலாம் இதை கிளிக் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி உங்களுக்கு பிளே பண்றதுன்னா பிளே பண்ணி பாருங்க எனக்கு கேக்குது நீங்க பண்ணும்பொழுது இங்க ஐகான் வச்சுட்டு சேஞ்ச் பண்ணா பண்ணுங்க நீங்க ஒரு ஒரு லெட்டருக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட்ஸ் இங்க மாத்தி இல்ல உங்களுடைய ஓன் சவுண்ட் வேணும்னா நீங்க இங்க இருந்து அப்லோட் கொடுத்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச சவுண்ட அப்லோட் பண்ணுங்க அது வந்து MP3 வேவ் ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது ஐகான் இதுக்கான ஐகான்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும் எப்படி செட் பண்ணணும்னு பாருங்க இதுலயே ஆல்ரெடி சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம பிளே ஸ்டோர்ல இந்த ஐகான் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இதுல கொடுப்பாங்க ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி கெஸ்ட் பிக்சர் எனக்கு இந்த மாதிரி வரணும் சார் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஜஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரைட் இதில் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு ஏற்ற ஐக்கானை அப்லோட் பண்ணிக்கலாம் இது கரண்ட் ஐக்கான் இதில் கரண்ட் ஐக்கானில் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் ஐக்கான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் யூஸ் திஸ் ஐக்கான்னு இதை கொடுத்துட்டோம்னா இந்த ஐக்கானே நமக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி உனக்கு பிக்சர்ஸ் நம்ம கொடுப்பாங்க நம்ம கலர்ஸ் நமக்கு இமேஜஸ் ஐகான்ஸ்க்கு இங்க நம்ம 5 to 5 12 இங்க லாஸ்ட்ல பாருங்க ஒரு அப்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி கொடுத்ததானே நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு இமேஜஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம் சஜஷன்ஸ் தருவாங்க ஒரு நிமிஷம் இருக்கேன் சஜஷன் செக் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க அவங்களே டிஃபால்ட்டா சஜஷன்ஸ் கொடுப்பாங்க இது ஐகான் ஒரு நிமிஷம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருங்க செட்டிங்ஸ் இந்த கலர்ஸ் வேணும்னா இந்த பார்டர்ஸ் கலர்ஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்குவாங்க
இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ல இந்த பிக்சரோட நேம், இந்த ஆப்போட நேம் உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. எஸ் பிக்சர் அப்படின்றத நான் மாத்திக்கிறேன். 30 கேரக்டர்ஸ் எடுத்துப்பாங்க. அடுத்தது இந்த மெயில், ஏன் இங்க மெயில் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜென்ரேட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்க மெயில் அட்ரஸ்க்கு இந்த ஜென்ரேட் ஆன ஏபிகே ஃபைல் உங்க மெயில் அட்ரஸ்க்கு தான் வரும் சரிங்களா. அதனால இந்த மெயில் அட்ரஸ கரெக்டா கொடுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ஆப்ல லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இங்க கீழே பாருங்க இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இது எத்தனை எழுத்து வரணும்னு கூட நம்ம டிசைட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா லெட்டர்ஸ் 14 லெட்டர்ஸ் வரணுமா, 16 லெட்டர்ஸ் வரணுமா, 18 லெட்டர்ஸ் வரணுமான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம் சரிங்களா. நான் 14 லெட்டர்ஸ்ன்றத கொடுத்துக்கிறேன். இதுல கொடுத்துட்டு வேற எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை சரிங்களா. இதுல ஜென்ரேட் கேம்னு இருக்கு இல்லையா, இதை கொடுங்க. இதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டன், யுவர் கேம் வில் பி ஜென்ரேட்டட் இன் 15 மினிட்ஸ்னு வரும். ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள உங்க மெயில் அட்ரஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி சரிங்களா. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணேன், உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி என்னோடது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற கேம்லாம் இருக்கு, கிரியேட் பண்ண கேம்ஸ்லாம். ஸோ இந்த கேம்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையாக இதில் என்ற ஆப் என்ன பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைல் இஸ் உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் வரும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு சம்மந்தமான ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா, உங்கள் ஆப் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மெயில் வரும், இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ், கிரியேட் நியூ கேம்னு கொடுங்க. இது கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் வேறு மாதிரியான ஐக்கான்ஸ் உங்களுக்கு வரும். எப்படின்னா டைல்ஸ் இந்த மாதிரி ஒரு பிக்சரு, அதை கிளிக் பண்ணி கெஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் பிக்சர் இல்லாமல் வெறும் வேர்ட்ஸ் பண்ணணும்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எப்படின்னு பாருங்க, இதுக்கு வந்து பிக்சர்ஸ் அவசியம் கிடையாது, வேர்ட்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஈஸியாக இருக்கும். அட்ராக்டிவாக பண்ணணும்னா பிக்சர் வச்சு பண்ணிக்கலாம். அடுத்தது இல்லை வேர்ட்ஸ் வச்சு பண்ணணும்னா இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் டிசைனிங், அடுத்தது கண்டென்ட் சரிங்களா. இந்த கண்டென்ட்ல நான் என்ன பண்ண போகிறோம், வேர்ட்ஸு டைப் பண்ண போகிறோம். என்னென்ன வேர்ட்ஸ் டைப் பண்ண போகிறோன்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு இப்போ சின்ன குழந்தைங்களுக்குன்றதால 3 லெட்டர் வேர்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கேம் ரெடி பண்ண போகிறோம். 3×3 கொடுத்துருவாங்க. இதில் வேர்ட்ஸ் இதில் கிளிக் பண்ணிட்டு ஆட் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான வேர்ட் நான் என்ன பண்ண போகிறேன், சி ஏ டி, அடுத்தது பி ஏ டி, அடுத்தது எம் ஏ இது வந்து 3×3 ஒரு நம்ம கிராஸ் வேர்ட் பசல்ஸ்க்காக ரெடி பண்ணுறோம் இல்லையா. இது வந்து ஒரு ஆப் மாதிரி நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு தயார் பண்ணி தரலாம். இதில் டிஃபைன் வேர்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ஒரு வார்த்தை இங்கே ஆட் ஆயிடுச்சா, அடுத்தது பேட், அடுத்தது மேட். இப்போ நமக்கு ஒரு லெவல் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அடுத்தது எங்கே சார் போய் கொடுக்கறது, இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஆட் லெவல் அப்படின்னு கொடுப்போம். இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், 3×3 கொடுக்குதுன்னா கொடுப்போம் சரிங்களா. பின் இதுக்கு நீங்கள் வேணும்னா ஆக்ஷன் மாற்றிக்கலாம், பை டவுன் பை. அடுத்தது பின் முடிச்சாச்சு, அடுத்தது பின் சரிங்களா, அடுத்தது வின், நம்முடைய இதுதான் சரிங்களா. இப்போ இப்படி கொடுத்தாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் வேர்ட்ஸ் பின் பின் அண்ட் வின் கீழே வந்து இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துரும் சரிங்களா. அடுத்த லெவல் வேணும்னா அடுத்த லெவல் கொடுங்க. திரும்பவும் 3×3 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வார்த்தையை கொடுத்துருவோம் சரிங்களா. ஐ டி
டி செட் கே ஐ டி கெட். இப்போ இது வந்து அடுத்த லெவல், இதில் டிஃபைன் வேர்ட்ஸ் கொடுக்குறேன் பெட் செட் அண்ட் கிட். சரிங்களா, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மூணு லெவல் கொடுத்துருப்போம் சரிங்களா. அடுத்தது நமக்கு தெரியும் சவுண்ட்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதே போதும். ஐகான்ஸ் இந்த மாதிரி ஐகான்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஐகான்ஸ் கலர்ஸ் வேணா மாற்றிக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஐகான் இந்த மாதிரி வரணும், ஏன்னா இப்படி தானே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு யூஸ் திஸ் ஐகான் அப்படின்றத அதில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற கலர்ஸ் எந்த மாதிரி வரணுன்ற கலர் எல்லாம் இதில் கொடுத்துருப்போம் சரிங்களா. இதுலேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார், இல்லை நான் என்னுடைய ஓன் இமேஜே கொடுக்க போகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் எடுத்து இங்கேருந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. இது சகிர்ந்து இதை கேட பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் யூஸ் திஸ் ஐகான் கொடுத்துறேன். அடுத்தது செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த வேர்ட்ஸ் உங்கள் நேம் என்ன நேம் வேணுமோ நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் சோஷியல் மீடியா லீடர் போர்டு வேணும் அப்படின்னா, லீடர் போர்டுனா தெரியல யார் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பெய்டு வெர்ஷனுக்கு யூஸ் ஆகும், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் காசு கட்டி பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன தேவையில்லை லீடர் போர்டுக்கு வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா. அதன் பிறகு ஜெனரேட் கேம் சரிங்களா. இல்லை மானிட்டைசேஷன் கேட்பாங்க, நான் சார் இது சொல்லித்தரலையேன்னு கேட்பாங்க. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் தான், நமக்கு இல்லை. ஸோ அதனால ஆட் யூனிட்ஸ்லாம் அதில் உட்கார வச்சு அதுக்கு ஐடிலாம் கொடுக்கணும். இதில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கோம், பட் இது கமர்ஷியல் பர்பஸ்ன்றதுனால நமக்கு எஜுகேஷன் தேவையில்லை. இதில் ஜெனரேட் கேம் அப்படின்றத கொடுங்க. இதுக்கு முன்னாடி வந்த அதே இன்ஃபர்மேஷன்ஸ் திரும்பவும் நமக்கு கொடுப்பாங்க. யுவர் கேம் வில் பி ஜெனரேட்டட் இன் 15 மினிட்ஸ். இது கொடுத்த உடனே நம்மளுடைய மெயில் அட்ரஸ்க்கு ஒரு தகவல்கள் இதில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. என்னுடைய மெயில் அட்ரஸ் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இன்பாக்ஸில் அப்டேட்ஸில் இதில் கொடுத்துருப்பாங்க யுவர் ப்ராசஸிங் யுவர் கேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வேணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு கேம் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு வரும், நம்ம அதை டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் சரியா. வந்திருக்கு பாருங்க மெசேஜ், கெஸ் கேம் இஸ் ரெடி அப்லோட் இன் கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக டவுன்லோட் ஏபிகே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து குயிக் ஆப் நிஞ்சாவில் ஒரு 2 கண்டென்ட் பார்த்துருக்குறோம். இதுலேயே நம்ம ஆப் கெய்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ், இப்போது இது சம்மந்தமாக ஒரு வந்து ஒரு 20 அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐகான் கூகுள், இந்த கூகுளில் ஆப்ஸ் கெய்சர் ஆப்ஸ் கெய்சர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஆப் கெய்சர்ன்ற இந்த ஐகான் தேர்ட் ஆப்ஷன் வருது பாருங்க. ஆப்ஸ் கெய்சர் ஃப்ரீ ஆப் கிரியேட்டர் ஆப் மேக்கர் அண்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட், இது எதுக்கு சார் நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால், இதுலேயும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதில் வந்து திரும்ப இதுலேயும் அதே சேம் ப்ரொசீஜர் லாகின் பண்ணிக்கோங்க. இதை லாகின் பண்ணும்போது உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க சரிங்களா. எப்போ லாகின் பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 2-step வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து யாரும் உங்கள் அக்கௌண்ட்டு உங்களுடைய அத்தரைசேஷன் இல்லாமல் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ரைட், இது மாதிரி நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி வந்துடும். இதிலே நம்ம என்ன பண்ணலாம், நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி பண்ணலான்னா, இதில் கிரியேட் ஆப்ன்றத நான் கொடுக்குறேன் சரிங்களா. இந்த கிரியேட் ஆப்பில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று க்ரோ இன்னொன்று யோங். இது எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் வெப்சைட்டு பிஸ்னஸ்ஸு ஃபேஸ்புக்கு சம்மந்தமாக வந்துச்சுன்னா க்ரோ கிங் பார்த்துக்கோங்க. மெசஞ்சர் வீடியோ சேட் ப்ரௌசர் கேம்ஸ் வேணும்னா யோனில் கொடுத்துக்கோங்க சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் யோன்ன்றத கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன்லாம் இதில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒரு வெப்சைட்டு, ஒரு கியூஆர் கோடு, வீடியோ கால்ஸு, ப்ரௌசரு, வால்பேப்பர், ஃபோட்டோ எடிட்டர், இந்த மாதிரி டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் அவங்களே வச்சுருப்பாங்க
சரிங்களா? இப்ப நம்ம வேர்ட் சர்ச் கொடுத்தோம் இல்லையா, இந்த வேர்ட் சர்ச் இதுலயும் பண்ணலாம் சரிங்களா. இதுல பாருங்க, அதே மாதிரி மேட்சிங் பசில், மேட்சிங் பசிலும் இதுல பண்ணலாம், குவிஸ் இதுல பண்ணலாம். உங்களுடைய விஷயம் தான், நம்ம எதுக்காக டான்ஸ் செலுத்துறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இதுல உங்களுக்கு நீங்க பண்ணலாம். அதே மாதிரி இதுல பேர், மேட்சிங் பேர்ன்றது ஒரு நாலு பிக்சர் கொடுத்துட்டு ரெண்டு பிக்சரை மேட்ச் பண்றதுக்காக நீங்க இதில் பயன்படுத்தலாம் சரிங்களா. அதே மாதிரி கலரிங் புக், ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதில் கலர் பண்றதுக்காக இந்த கலரிங் பேம், இதுல நிறைய இருக்கு. நீங்க உங்களுக்கு இதுல எது வருதுமோ அதை நீங்க பயன்படுத்துங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நான் ஈஸியா இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ஒன்று சொல்லித்தரேன். நம்ம ஆல்ரெடி இந்த வேர்டு சர்ச் வந்து நம்ம அதில் பார்த்துட்டோம், இதுலயும் பார்க்கறதுனால நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஒன்று சரிங்களா. அதை கிளிக் பண்றேன். இந்த வேர்டு சர்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம், வெறும் வேர்டு மட்டும் கொடுப்போம், அது என்ன ஆகும்னா நமக்கு சிமேஜா வரும் சரிங்களா. இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றத கொடுங்க. இந்த நெக்ஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு கேட்டகரி நேம் கொடுக்குறோம் சரிங்களா. இந்த கேட்டகரி நேம்ஸ் நான் என்ன பண்றேன், அனிமல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதுல வார்த்தைகள் நம்ம கொடுக்க போறோம், அனிமல்ஸ்னா கேட் சரிங்களா. ஒரு வார்த்தை கொடுத்தாச்சு, அடுத்தது ரேட். ஆட் மோர்ன்றத கொடுக்குறேன். திரும்பவும் வார்த்தை நம்ம என்ன பண்ண போறோம், ரேட்டுக்கு அப்புறமா ஸ்னேக்னு கொடுக்குறேன். அடுத்தது கேமல், இதையும் நீங்க நிறைய டவுன்லோட் பண்ணி இதுக்கு இதையும் பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ன்றது கொடுக்கும் சரிங்களா. என்னென்ன டாகுக்கு, அடுத்தது டோங்கி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது வரையும் போதும்னு நினைக்கிறேன், நேரம் வந்து குறைவா இருக்குது. இது கொடுத்தாச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜஸ் ஸ்கிரீனுக்கு தேவையான இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஃபால்ட்டா அதுலயே வரும் சரிங்களா. இதுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு இமேஜ் வந்து 800x1280 அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நம்ம கொடுக்கும் சரிங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஃபைல்ஸ், இப்ப ஸ்கிரீனோட பேக்ரவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் ஒன்று இமேஜஸ் ஆட் பண்றோம்னா ஓகேங்களா. இந்த சைஸ்ல நமக்கு அது என்ன ஆகும், கிராப் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. இதுல என்ன பண்றோம், இந்த எம்டி ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது வந்து மெனு ஸ்கிரீன் இந்த மாதிரி வரும். அடுத்தது பார்த்தோம்னா ஃபிளாஷ் ஸ்கிரீன்னா ஒரு ஸ்கிரீன் வந்து போறது ஃபிளாஷ் ஸ்கிரீன். இந்த ஃபிளாஷ் ஸ்கிரீனுக்கு நான் என்ன பண்றேன், ஆப்பிள்ன்றதை கொடுத்துட்டு அதையும் என்ன பண்றேன், கிராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வேணும்னா ஃபிளாஷ் ஸ்கிரீன்ல வரா மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்படி வரும்னு நீங்க இதை யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் சரிங்களா. ஓகே கொடுத்தாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏதோ ஒரு ஃபீல்டு ஒன்று மிஸ் ஆகுது, என்ன ஃபீல்டுன்னு பார்த்துக்கோங்க. இந்த கேட்டகரி டூன்னு இருக்கு, இந்த கேட்டகரியை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு கேட்டகரி மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னா வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேம்ப்ளேட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம எதனா டைப் பண்றதுனா இந்த டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆப் செட்டிங்ஸ், இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆப்போட செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் செட்டிங்ஸில் நம்ம கேட்டகரி என்னென்னலாம் கொடுத்துருக்குறோன்றது நமக்கு இருக்கும் சரிங்களா. அடுத்தது ஆப் நேம், இந்த ஆப்போட நேம் நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். என்ன டைப் பண்ண போகிறோம், சாரல் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, சாரல் ஐசிடி வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஒரு ஐக்கான் நமக்கு கேட்கும், இதுல டிஃபால்ட்டா இந்த ஐக்கான்ல வந்து நமக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். இல்ல சார் கஸ்டம் ஐக்கான்னா நம்மளே என்ன பண்ணலாம், ஒரு ஐக்கானை அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணும்பொழுது அந்த ஐக்கான் எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த சைஸ்ல உங்களுக்கு இதை வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு க்ராப் பண்றதை கொடுக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன் சரிங்களா. இல்ல கிரியேட்ன்றத கொடுத்துருக்கோம். கொடுத்த உடனே நம்ம இந்த வேர்ட் சர்ச்ன்ற ஆப் வந்து கிரியேட் ஆகும். இதுலயே நீங்க ஒரு ப்ரௌசர் கிரியேட் பண்ணலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நம்ம எதுல டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. எஜுகேஷன் ஓரியன்டா உங்களுக்கு பார்த்தோம்னா குவிஸ் இருக்கு, வேர்ட் கிரிட் இருக்கு, பிளஸ் ட்ரிவியா இருக்கு, பசில் இருக்கு, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் என் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பா சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லித்தரத்துக்கான நேரம் வந்து மிகவும் குறைவு,
இதுல ஒரு மூணு அப்ளிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இதுல லோடிங் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அப்லோடிங் இந்த பிக்சர் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் ஆகும். ஸோ அதனால வெயிட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. இதை கொடுத்த உடனே உங்களுக்கு இதோட மேல அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம். இந்த கிராஷ் வேர்டில் தமிழ் சப்போர்ட் பண்ணாது சரிங்களா. வேர்ட் வால் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வந்து கிராஷ் வேர்ட் பசில்ஸ்க்கு தமிழ் சப்போர்ட் பண்ணும். பட் அதில் வந்து ஃபைவ் கண்டென்ட் தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு மேலே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ மற்ற லாங்குவேஜஸ்னால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளேஸில் பார்த்துக்கலாம். லேர்னிங் ஆப்ஸ் ஃபுல்லாக கிராஷ் வேர்ட்ஸ் பண்ணுறதுனா நம்ம அதில் பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்லோடிங் 0% அப்லோட் ஆயிட்டு இருக்கு பிக்சரு. நம்ம ஆப் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த போன்ல இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், நமக்கு இதில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இன்டர்நெட் அதிகமாக செலவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகட்டும். இது கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு டாப்ல வந்து டவுன்லோட் ஏபிகே அப்படின்றது வரும். நீங்க என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையா டவுன்லோட் பண்ணலாம். Thank you so much Gopinath sir. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் சார்லி சிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.